எல்லாேருக்கும் நமஸ்காரம் நான் வித்யாசத்யன் நம்மளுடைய இந்த சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை பார்த்துட்டு வந்துருக்கோம் அந்த விதத்தில் அந்த வகையில் இன்னைக்கு பார்க்க போகிறதும் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு தகவலை தான் பார்க்க போகிறோம் ஒரு மந்திரம் மகா மந்திரம் இந்த உலகத்தில் இருக்கிற எவ்வளோ மந்திரங்களை எல்லாத்தையும் விட தலை சிறந்த மந்திரம் தலையாய மந்திரம்னு நம்ம சொல்றது வந்து இதுக்கு வந்து ஆப்டாக இருக்கும் சரி இந்த மந்திரம் வந்து எப்படி வந்தது எப்போதுமே ஒரு விஷயம் நம்ம வந்து தெரிஞ்சிக்கணும் ஒருத்தரால் ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்படுறது அப்படின்னா அது புதுசாக இல்லை ஆல்ரெடி இந்த உலகத்தில் உலாவின் இருக்கிற விஷயத்தை தன்னுடைய கண்ணால் அதாவது பகவான் ஆல்ரெடி படைத்த ஒரு விஷயத்தை தன்னுடைய ஞானக்கண் அப்படிங்கிற அந்த அறிவுக்கண்ணால் உணர்ந்து அதை வெளி உலகத்துக்கு சொன்னவா வந்து அந்த மந்திரத்தினுடைய மூலகர்த்தாவாக ஆகிடுறான் அந்த விதத்தில் இந்த மந்திரத்தையும் கண்டுபிடிச்சது ஒரு அரசர் அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் ஷாக்காக கூட இருக்கலாம் இந்த மந்திரம் உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்துக்கு தெரியறதுக்கு முன்னாடி இது வந்து இந்த மந்திரத்துக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய போரே உருவாச்சு அப்படின்னு சொன்னால் அதுவும் இன்னும் நமக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கும் சரி இந்த மந்திரம் என்னுடைய நான் எப்போ வழக்கமாக சொல்கிறது தான் என்னோட நம்மளுடைய இந்த டைட்டில் பார்த்துருப்பேல் அதுக்கப்புறம் நம்ம தம்னையில் பார்த்துருப்பேல் அப்பயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நான் வந்து எந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன்னு சொல்லி இந்த நாலு வேதத்துக்கும் தலை சிறந்த ஒரு மந்திரம் அதுதான் காயத்ரி மந்திரம் இந்த காயத்ரி மந்திரத்தை உருவான கதை என்ன அது யார் எந்த அரசர் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி எங்காற்று குரு சொன்ன அந்த மந்திரத்தை ஒரு தடவை கேட்டுட்டு வந்துடலாம் என்னுடைய பையனும் அந்த மந்திரத்தை ஒரு தடவை சொல்லியிருக்கான் அதையும் நம்ம கேட்டுட்டு வந்துடலாம் இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டும் அந்த மந்திரத்தினுடைய பொருள் என்ன இந்த மந்திரத்தை யார் தான் சொல்லணும் ஏன் வெறும் ஆம்பளையல் மாத்திரம் தான் சொல்லணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் கூட தெரிஞ்சுட்டு வந்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை முதல்ல காதால கேட்டுட்டு வந்துருவோம் வாங்கோ வீடியோக்குள்ள போலாம் ஓம் போர் புவ சுவா தத் சவிதருவரேஹியம் பர்கோ தேவசிய தீமஹி தீயோயோ நச்சோதயாத் ஓம் பூர் புவ न प्रचोदयात् सुवः भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो न प्रचोदयात् मे मारि பகவான் ஆல்ரெடி சிருஷ்டி பட்டிருந்த இந்த மந்திரம் இந்த மந்திரம் எதை குறிச்சு அப்படின்னு பார்த்தா நெருப்ப குறிச்சி சொல்றேன் நம்ம இந்த பஞ்சபூதங்கள்ல பார்த்தா நெருப்பு தலை சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் ஏமா ஒரு உயிர் வாழறதுக்கு தண்ணி வேணும் காத்து வேணும் இதெல்லாம் இருக்கு இதை விட்டுட்டு நெருப்பு மாத்திரம் ஸ்பெஷலா சொல்றியே அப்படின்னா ஆமா ஏன் இது வந்து நெருப்பு மாத்திரம் ஸ்பெஷலா சொல்றேன் அப்படின்னா இப்ப காத்து எடுத்துட்டா நல்ல காத்து கெட்ட காத்துன்னு ஒரு ரெண்டு விதமா இருக்கு அதே மாதிரி தண்ணியை எடுத்துனாலும் நல்ல தண்ணி கெட்ட தண்ணிங்கிற மாதிரியும் இருக்கு வானத்தை எடுத்துட்டாலும் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு டஸ்டியான ஒரு வானம் மேகமூட்டமா ரொம்ப கிளவுடியா க்ளோஸ்டா இருக்கிற ஒரு வானமும் இருக்கு நம்ம தெளிந்த நீரோடை மாதிரி இருக்கிற ஒரு வானமும் இருக்கு ஆனா இந்த நெருப்பு மாத்திரம் எடுத்து பாருங்களே அது வந்து ஆஹ் எந்த காரணத்தை கொண்டும் நான் நல்ல நெருப்பு கெட்ட நெருப்பு நான் நல்லதை மா எரிக்க மாட்டேன் கெட்டதை மாத்திரம் எரிப்பேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இந்த நெருப்பு கிட்ட கிடையாது பாகுபாடு இல்லாமல் சமமா இந்த உலகத்துல இருந்துருக்கிற இந்த பஞ்சபூதங்கள்ல ஒரு பூதமா இருக்கிற இந்த நெருப்புதான் மிக சிறந்த பஞ்சபூதம் அப்படிங்கறது வந்து நம்ம சொல்லிக்கலாம் நானும் வெறும் மந்திரம் மந்திரம்னு சொல்லிட்டு இருக்கேன் அதோட பேரு காயத்ரி மந்திரம் இந்த காயத்ரி மந்திரம் வந்து பதினோரு சொற்களால கொண்டது இருபத்தி நான்கு அக்ஷரங்களை கொண்டது இந்த காயத்ரி மந்திரத்தினுடைய முதல்ல அதனுடைய மீனிங்கை பார்த்துட்டு வந்துடுவோம் பொருளை பார்த்துட்டு வந்துருவோம் பூலோகம் புவர்லோகம் ஸ்வர்கலோகம்ன்ற இந்த மாதிரியான மூணு லோகத்தையும் படைக்கிறதுக்கு காரணமா இருந்த ஒளி பொருந்திய யாருக்கு ஒளி இருக்கு அப்படின்னா நம்ம நம்ம எல்லாருக்கும் தெரியும் சூரிய பகவான சொல்லலாம் இந்த காயத்ரியவே வந்து சரஸ்வதி தேவியாகவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அந்த வணக்கத்துக்குரிய அவரை நாங்க தியானிக்கிறோம் நாங்க மேலான இந்த அந்த வந்து எங்களுக்கு அறிவை தரட்டும் எங்களுடைய அறிவை இன்னும் மேம்படுத்தட்டும் இன்னும் ஷார்ப் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரியான பொருள் தான் இந்த காயத்ரி மந்திரத்துக்கு நாம் நினைச்ச காரியத்துல வெற்றி பெறவும் வாழ்க்கையில சுகமும் சந்தோஷமும் கிடைக்கிறதுக்கும் இந்த காயத்ரி மந்திரத்தை நாள்தோறும் ஜபிக்கணும் நாள்தோறும் உச்சரிக்கணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறையும் இருக்கு காயத்ரி அப்படின்னா என்ன அர்த்தம் காயத்ரி அப்படின்னா அந்த காயத்ரி மந்திரத்தை யார் ஜபிக்கிறாளோ அவளை காப்பாற்றும் அப்படிங்கிறது தான் இந்த காயத்ரிங்கிற பொருளுடைய அர்த்தமும் கூட சரி இது எப்படி இந்த உலகத்துக்கு தெரிஞ்சது இதை உருவாக்கியவர் அதாவது இந்த பூமிக்கு இதை அறிமுகப்படுத்தியவர்னு வேணா நம்ம சொல்லலாம் அந்த விதம் அதை எப்படி இவர் வந்து அறிமுகப்படுத்தினார் யார் அறிமுகப்படுத்தினார் அப்படிங்கிற தகவலையும் இப்போ உங்க எல்லாரோடையும் பகிர்ந்துக்கிறேன் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதை இந்த பூமிக்கு அறிமுகப்படுத்தினவர் வந்து விஸ்வாமித்ரர் அப்படிங்கிறது சரி இது எப்படி அவர் வந்து அறிமுகப்படுத்தினார் அப்படிங்கிற கதையை இப்போ நம்ம பார்க்கலாம் எந்த ஒரு செயலும் காரணம் இல்லாமல் காரியம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு வழக்கு சொல் நம்ம வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இவர் வந்து இந்த காயத்ரி மந்திரத்தை பூமிக்கு அறிமுகப்படுத்தினதுனால பிரம்ம ரிஷி அப்படிங்கிற மிக பெயர மிக மிகப்பெரிய ஒரு பட்டப்பெயரையே தனக்கு வச்சிருந்தவர் தனக்குள்ள தக்க வச்சிருந்தவர் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி ஏன்னா விஸ்வாமித்தர் வந்து ரொம்ப பெரிய முன்கோபக்காரர் அவர் அவருடைய முன்கோபத்தினால நிறைய தடவை நிறைய இன்னல்களை அனுபவிச்சவர் ஆனா இந்த மந்திரத்தை உருவாக்கினதன் தான் அவர் வந்து ஒரு ராஜாங்கிற ஒரு இடத்துல இருந்து பிரம்ம ரிஷியா மாறின ஒரு விஷயமும் இந்த மந்திரத்தை இந்த பூமிக்கு அறிமுகப்படுத்தினதுனாலதான் உருவாச்சு அதுதான் ஒரு காரணமும் ஆச்சு அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் சரி இது என்ன எதனால இந்த மாதிரியான ஒரு விஷயம் இவர் வந்து ராஜாவா இருந்தவர் எப்படி ரிஷியானார் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இப்போ நம்ம பாக்கலாம் அவருடைய பெயர் அவர் ராஜாவா இருந்த பொழுது அவருடைய பெயர் கௌசிக மன்னன் உங்க எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் இந்த கௌசிக மன்னன் ஆண்டுன்ற இந்த நாட்டுல ஒரு சமயம் மிக பெரிய பஞ்சம் ஒண்ணு ஏற்படுறது அப்போ இவர் இந்த பஞ்சத்தை போக்குறதுக்கு என்ன வழி ஏன்னா ஒரு ராஜாவா ஒரு சத் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கவர் ஒரு நல்ல ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறவர் என்ன பண்ணுவார் தன்னுடைய மக்களை இந்த பஞ்சத்துல இருந்து ஏதாவது ஒரு விதத்துல காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான கடும் முயற்சிகளை மேற்கொள்வார் அதே மாதிரிதான் இவரும் என்ன பண்றார் இவருடைய ஒரு மைனஸ் பாயிண்ட் வந்து ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா அவருடைய முன்கோபம் ஆனா இவர் வந்து தன்னுடைய நாட்டு மக்களை இந்த பஞ்சத்துல இருந்து எப்படியாவது நீக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றார் ஆஹ் யோசிச்சுட்டே இருக்கும் பொழுதுதான் அவருக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வருது அந்த நாட்டுல இருக்கிற காட்டுல இருக்கிற வசிஷ்டர்கிட்ட ஒரு பசு காமதேனுங்கிற ஒரு பசு இருக்கு அந்த பசுவினுடைய குழந்தை நந்தினியும் அவர்கிட்ட தான் இருக்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் காமதேனு கிட்ட இருந்து கிடைக்காத விஷயங்களே கிடையாது அப்படிங்கறத சோ இவர் என்ன பண்றாருன்னா எனக்கு காமதேனு வேண்டாம் நந்தினி போறோம் ஏன்னா நந்தினி மத்திரம் இருந்ததுன்னா என்னால என்னுடைய மக்களுடைய பசிய தீக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அவர் போய் வசிஷ்டர்கிட்ட எனக்கு நந்தினிய இரவலா கொடுங்கோ அப்படின்னு சொல்லி கேக்குறார் ஆனா வசிஷ்டர் வந்து இவருடைய கோரிக்கைய நிராகரிச்சிடறார் இல்லை இல்ல என்னால முடியாது அது மாதிரிலாம் ஏன் அப்படி நம்ம சொல்றோம் ஏன் இத வந்து அவர் சொல்லணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் வலி இல்லாம குழந்தை பேத்தா அந்த குழந்தை மேல பாசம் இருக்காது அப்படிங்கிறது ஸோ இவர் என்ன பண்றாருன்னா இது உனக்கு நான் நந்தினியை கொடுப்பேன் நீ நந்தினி கிட்டேருந்து எல்லாத்தையும் கேட்டு உன்னுடைய நாட்டு மக்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தா அவருடைய தாட் அதுதான் இருந்தது நாட்டு மக்களுக்கு உழைக்காமல் எல்லாம் கையில கிடைச்சிது அப்படின்னா என்ன ஆகும் நாடே வந்து சொம்மத்தனமா உக்காந்துரும் அந்த ஒரு ரீசனா தான் இருக்கணும் அவர் வந்து இதை நிராகரிச்சதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு ஏன்னா அவர் பிரம்ம ரிஷியா மாறணும் ஸோ அதனால அவர் என்ன பண்ணுறாருன்னா இல்லை இல்லை என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே இப்போது நான் சொன்ன மாதிரி அவருடைய முன்கோபத்தினால என்ன பண்றாருன்னா இவர் ஆஃப்டர் ஆல் ஒரு முனிவர் தானே வசிஷ்டர் வந்து அப்படி தானே அவரும் ஒரு ரிஷிதா ஸோ இவர்கிட்ட எங்கே இருக்க போகிறது அவருடைய மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பத்து பதிஞ்சு சீடர்கள் இருப்பா என் நாட்டு மக்கள் என்னுடைய படை வந்து மிகப்பெரிய படை நான் வந்து இவரோட சண்டை போட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி உடனேவே தன்னுடைய முன்கோபத்தினால என்ன பண்ணுறாருன்னா வசிஷ்டரோட ஒரு பெரிய சண்டைக்கு ஆயத்தம் வரார் அதே மாதிரி சண்டையும் போடுறார் ஆனால் வசிஷ்டர் என்ன பண்ணுறார் தன்னுடைய காமதேனுக்கிட்டேருந்தே போர் வீரர்களை வரவழித்து கௌஷிக மன்னனை வந்து வின் பண்ணிடுறார் இப்போது கௌஷிக மன்னனுக்கு தன்னுடைய தவறு தெரியறது சரி ஓகே இது வந்து சரியா இல்லை நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி உடனேவே அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும் பொழுது நான் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொல்றார் நீ போய் கடும் தவம் இருந்து பிரம்ம ரிஷிங்கிற ஒரு பட்டத்தோட வா அப்ப வந்து நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரை அமிச்சு ஏன் பிரம்ம ரிஷி ஆகணும் அப்படின்னா காமதேனு நந்தினி மாதிரி இருக்கிற பசுக்கள் வந்து பிரம்ம ரிஷி கிட்ட மற்றான் அடங்கும் அவளுடைய சொல்லுக்கு மற்றம் தான் கட்டுப்படும் அதனால உன்னால முடிஞ்சா தவம் இருந்து நீ பிரம்ம ரிஷியா மாறி வா அப்போ உனக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது இவருடைய அகைன் இவருடைய முன்கோபத்தினால நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன்னா இல்லையா பாருங்கோ அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சவாலையும் விட்டுட்டு அவர் வந்து கிளம்பி தவம் இருக்கிறதுக்கு போறார் எப்படி தவம் இருக்கார் அப்படின்னா கள்ளி செடி இருக்கு இல்லையா நம்ம எல்லாருக்கும் தெரியும் நிறைய முட்கள் இருக்கிற ஒரு செடி அது அந்த கள்ளி செடி மேலே உட்காந்து அதனுடைய மு முனை மேல உக்காந்து அவர் வந்து தவம் பண்ண ஆரம்பிக்கிறார் அப்போ நம்மளுடைய மாத்தா அன்னை வந்து என்ன பண்றா அப்படின்னா அவருக்கு முன்னாடி தோன்றி நீ வந்து கோவில்ல உள்ள விளக்குல பஞ்சமுகமா திரி போட்டு தீபம் ஏத்தினா உன்னுடைய தவம் சித்தியாகும் அப்படின்னு சொல்லி அவளும் அவருக்கு வந்து ஒரு அசிரீரி மாதிரி உண்டான குரல்ல அதை சொல்லிட்டு போறா அம்பாளுடைய வாக்க ஏத்துண்டு நான்கு வேதங்கள் பிறந்ததுதான் அதாவது அன்னைக்கு வந்து பௌர்ணமி அன்னைக்கு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா கோவிலுக்கு போய்ட்டும் ஒரு பஞ்சமுகம் ஒரு விளக்கை எடுத்து அதில் பஞ்சமுக திரியையும் போட்டு விளக்கேத்துறதுக்கு ட்ரை பண்றார் ஆனால் அவர் எவ்வளவோ ட்ரை பண்ணினாலும் அந்த விளக்கு வந்து எரியவே இல்லை உடனே அவர் என்ன பண்றார் அப்படின்னா அந்த விளக்குல வந்து தன்னுடைய தலை தன்னோட ரெண்டு கைகள் தன்னுடைய ரெண்டு கால்கள் இதை எல்லாத்தையும் இந்த அஞ்சையும் வச்சு அதில் விளக்கேற்றி அந்த ஒரு மந்திரத்தை சொல்லி இப்போதான் வரார் விஷயத்துக்கு அந்த ஒரு மந்திரத்தை சொல்லி எரிய வைக்கிறார் அது வந்து உடனேவே எரியறது தன்னுடைய உடலையே திரியாக்கி ஒரு நாள் முழுக்க அந்த தன்னுடைய நாட்டு மக்களுக்காக போராடுறது அதாவது நந்தினி பசு வேணும் அப்படிங்கறதுனால பிரம்ம ரிஷியா மாதிரி அவர் பண்ணி எரிய வச்சு அவர் அப்ப சொன்ன மந்திரம் தான் இந்த காயத்ரி மந்திரம் அதாவது தன்னுடைய உடலை திரியாக்கி ஜோதி நான் சொன்னேன் இல்லையா நெருப்பு ஜோதிய வந்து மையமா வச்சு தன்னுடைய தவத்தின் போது இந்த மன்னன் தா அந்த நான்கு வேதத்தோட சாரமா ஒரு மந்திரம் இயற்றி உச்சாடனம் செய்ததுதான் அதாவது இந்த மந்திரத்தை தான் தன் உடலையே காயத்தை திரியாக்கி உச்சாடனம் செய்து வரம் பெற்றதால் தான் இந்த மந்திரத்துக்கு பெயர் காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லப்படுறது மே இன்னும் பார்த்தா இந்த மந்திரமானது நான்கு வேதங்களினுடைய சாரம் தான் இந்த மந்திரத்தை ஜோதி ஸ்வரூபமா அவ்வளோ நினச்சிண்டு இந்த உலக நன்மைக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணினா நம்மளுடைய சேமங்களுக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணினா அது கட்டாயம் நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு இந்த காயத்ரி மந்திரத்தை எல்லாருமே சொல்லலாம் ஆண்களும் சொல்லலாம் பெண்களும் சொல்லலாம் ஆண்களுக்கு வந்து எப்போ இத வந்து ஒரு குரு உப உபதேசிக்கிறார் அப்படின்ட்டு பார்த்தா உபநயனம் உபநயனம் அப்படின்னா நம்மளுடைய ஒரு நயனம்னா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இல்லையா கண்ணு ஆஹ் எக்ஸ்ட்ராவா ஒரு அறிவு கண்ணை திறக்க வைக்கிறதுக்கு உதவுற ஒரு வழிமுறை தான் இந்த ஆஹ் உபநயனம் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இந்த உபநயனம் பூணல் போட்டுட்டு என்ன பண்ணுவா அப்படின்னா காத்தால சந்தியாவந்தனம் பண்ணும்பொழுதும் சொல்லுவா பண்ணும் பண்ணும்போதும் சொல்லுவா சாயந்திரம் சந்தியாவந்தனம் பண்ணும் பொழுதும் சொல்லுவா மத்த எல்லாரும் அட்லீஸ்ட் காத்தால நம்ம விளக்கேற்றும் பொழுது ஒரு மூணு தடவை ஏன்னா ஒரு நாளைக்கு நூத்தி எட்டு தடவை சொல்லணும் அப்படிங்கிறது தான் கணக்கு அது சொல்ல முடியாதவா அவளால முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு மூணு தடவையாவது சொல்லணும் அப்படிங்கிறது தான் விதிமுறை

விக்னேஷுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றிகளையும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் திருமதி அகிலா அண்ட் திருமதி நாகலக்ஷ்மி திருமதி சுபாஷினி இவ்வாளுக்கும் என்னுடைய பெரிய தேங்க்ஸையும் எங்கள் ஆத்து குரு ஸ்ரீ ராஜாவாத்தியார் வாத்யா ரொம்ப பெரிய நன்றிகளையும் என்னுடைய நமஸ்காரங்களையும் சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இன்னும் பல நல்ல தகவல்களோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நமஸ்காரம்